பிரபல யூடியூபர் டிடிஏ வாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு வாசன் நடிக்கும் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள வெள்ளையங்காடு வாட்டர்போர்டு பகுதியைச் சேர்ந்தவர்தான் டிடிஏ வாசன் என்ற வைகுண்ட வாசன். ட்வின் த்ரோடர்ஸ் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் டிடிஏ வாசன் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று தனது பயணத்தை வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார். லட்சக்கணக்கானவர்கள் இவரை சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வருகின்றனர். அதிவேகமாக பைக்குகளை ஓட்டி சிறுவர்களை கவர்ந்து வரும் டிடிஎஃப் வாசன் சாலை விதிகளை மீறிய புகாரின் பேரில் போலீசாரால் பலமுறை நடவடிக்கைகளுக்கும் ஆளாகியிருக்கிறார். கடந்த வாரம் கூட அதிவேகமாக பைக் ஓட்டியதற்காக உதகையில் டிடிஎஃப் வாசனுக்கு அபராதம் விதித்து புதுமந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இவர் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பைக் ஓட்டுவது பிற இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது என பலரும் சமூக வலைதளங்களில் அவரை கண்டித்தும் வருகின்றனர். இந்த விமர்சனங்களையெல்லாம் தாண்டி டிடிஎஃப் வாசனை யூடியூப்பில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 35 லட்சத்தை தாண்டி அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு இவர் தனது பிறந்த நாளையொட்டி தன்னை பின்தொடர்போருடன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று வந்த ஆயிரக்கணக்கானோரில் பலரும் 20 வயதிற்குட்பட்டவர்கள். இந்த சந்திப்பில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போலீஸ் எச்சரிக்கும் அளவிற்கே சென்றது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்களும் எழுந்தன. இப்படி அதிவேகமாக பைக் ஓட்டி போலீசாரிடம் அடிக்கடி சிக்கி அபராதம் கட்டி வந்த டிடிஎஃப் வாசன் தற்போது சினிமாவில் கால்பதித்துள்ளார். செல்லம் இயக்கத்தில் உருவாகவுள்ள மஞ்சள் வீரன் என்ற திரைப்படத்தில் டிடிஎஃப் வாசன் நடிக்க உள்ளார். தி பட்ஜெட் பிலிம் கம்பெனி இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசனின் பிறந்த நாளான இன்று அவர் நடிக்கும் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டுள்ளது. அந்த போஸ்டரில் டிடிஎஃப் வாசன் கையில் சூலாயுதத்துடன் புல்லட் பைக்கில் சீறி பாய்வது போல உள்ளது. போஸ்டரில் ஐயனார் சிலையும் பின்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன் கீழ் மணிக்கு 299 கிலோமீட்டர் வேகத்தில் படப்பிடிப்பு ஆரம்பம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிவேகமாக பைக் ஓட்டி வீடியோக்களை பதிவிட்டு இளசுகளின் மனங்களில் ஹீரோவாக அமர்ந்திருக்கும் டிடிஎஃப் வாசன் தற்போது சினிமாவிலும் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக வெளியான தகவலால் கொண்டாடி வருகின்றனர்.